நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 23 தவக்காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20-26 முடிய, அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மன தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்ல உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். சினம் ஆண்டவரிடமிருந்தும் அயலாரிடமிருந்தும் நம்மை அந்நியப்படுத்தும் என்ற மைய கருத்தை வைத்து இன்றைய மறையுரை சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். ஒரு ஊரில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவர் செருப்பை தைக்கும் தொழிலை செய்து வந்தாலும் நாட்டு நடப்புகளை மிக துல்லியமாக அறிந்திருந்தார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் பக்கத்து ஊரில் நடைபெற்ற விவாத மேடை அரங்கிற்கு சென்றார். அதுவோ ஆங்கிலத்தில் விவாதம் நடக்கும் அரங்கம். அவரை தவிர அங்கு வந்த மற்ற அனைவரும் மெத்த படித்த மேதாவிகள் போன்றும் பணக்காரர்கள் போன்றும் இருந்தார்கள். இவர் மட்டும் மிகவும் சாதாரண உடையில் இருந்தார். இவருடைய தோற்றத்தை பார்த்த ஒருவர், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு இவர், எனக்கு ஆங்கிலம் எல்லாம் தெரியாது, ஆனால் யார் தவறு செய்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்றார் இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி. அது எப்படி என்று வினவி நின்ற மனிதரிடம், யார் கோபப்பட்டு பேசுகிறாரோ அவரே தவறு செய்கிறார் என கண்டுகொள்வேன் என்றார். கோபப்பட்டு பேசுவோர் அல்லது சினம் கொண்டு பேசுவோர் சரியாக பேசுவதில்லை என்கிற உண்மையை இந்த நிகழ்வானது நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. கொலை செய்வதோ அல்லது பிறரை அடித்து கொடுமைப்படுத்துவதோ இரண்டாவது பட்சம்தான், ஆனால் அதற்கு அடிநாதமாய் இருப்பது இந்த சினம்தான். ஒருவர் மீது மற்றொருவர் கொள்ளும் கோபம் அவரை கொலை செய்யும் அளவுக்கு இட்டு சென்று விடுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே சினத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தும் பொழுது கொலை செய்வதற்கான தூண்டுகை இருக்காது என்பதுதான் மிக நிதர்சன உண்மை. மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் கொள்கிற சினத்தை மூன்று விதங்களில் பகுத்து பார்க்கலாம். முதலாவது வகையான சினம் இயலாமையின் வெளிப்பாடாக வருகின்ற சினம். எடுத்துக்காட்டாக, வீட்டில் இருக்கும் குழந்தைகள் தாங்கள் கேட்டது கிடைக்காத பொழுது சினம் கொள்கிறார்களே, அது இதனால் பாதிப்பு பெரிதாக எதுவும் நிகழ்ந்துவிடப் போவது கிடையாது. இரண்டாவது வகையான சினம் அறச்சினம்.
சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை கண்டு எழுகின்ற கோபம், ஆண்டவர் இயேசு எருசலேம் திருக்கோவிலில் வாணிபம் நடத்தி வந்தவர்கள் மீது சினம் கொண்டாரே அந்த வகையை சேர்ந்தது ஆகும். இன்றைக்கும் நம் கண்முன்னே நடக்கும் அநீதிகளை கண்டும் காணாமலும் அறச்சினம் கொள்ளாது இருப்பது மிகவும் ஆச்சரியமாகத்தான் நமக்கு இருக்கின்றது. மூன்றாவது வகையான சீகம் பகைமையின் வன்மத்தின் வெளிப்பாடாக வருகின்ற சினமாகும். இது மிகவும் அழிவை தரக்கூடியது. இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேமை நோக்கி போகும் பொழுது அங்கு இடையே அவர்கள் சமாரியர்களை சந்திக்கின்றார்கள். அவர்களுள் சிலர் தங்களுடைய ஊர்கள் வழியாக போக அனுமதிக்காத போது இடியின் மக்களாகிய யாக்கோபும் யோவானும் ஆண்டவரே இவர்களை வானத்திலிருந்து மின்னல் வந்து அழிக்க செய்யட்டுமா என்று கேட்கின்றார்களே, அதுதான் பகைமையின் வெளிப்பாடாக வரக்கூடிய சினம் என்று கருதி கொள்ளலாம். இதனால் எல்லாருக்கும் அழிவுதான். அதனால் தான் இயேசு தம்மிடம் இப்படி கேள்வி கேட்ட யாக்கோபையும் யோவானையும் கடிந்து கொள்கிறார். ஆகவே இத்தகைய சினம் நம்மிடம் இருக்கும் பொழுது அது மிகவும் அழிவை தரும் என்பதால் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கின்ற பாடங்களை அறிந்து செயல்பட அவர் அழைக்கிறார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்வில் அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதிருக்க முயற்சி செய்வோம். ஒருவர் மற்றவரோடு நல்லுறவோடும் தூய அன்போடும் வாஞ்சையோடும் இருக்க கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். இதற்காக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, கோபம் கொள்கின்ற வேளையிலே நாங்கள் உம்மை அறிந்து உம்மை போன்று சாந்த சுரபிகளாக மாறிடவும் கோபம் களைந்து காருண்யத்தின் பிள்ளைகளாக இருக்கவும் தேவையான கிருபை எங்களுக்கு தாரும். ஆமேன். குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை. சபை உரையாளர் 7:20 இறைவசனம். உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கொடாதே. மூடரின் நெஞ்சமே
வன்மத்திற்கு உறைவிடம். சபை உரையாளர் 7:9 இறைவசனம். தராசில் நீதி தேவன் நம்மை ஏற்றும் வேளையில் நிராசையாகும் நாயகனை களைந்து ஏறுவோம். தராசில் நீதி தேவன் நம்மை ஏற்றும் வேளையில் நிராசையாகும் நாயகனை களைந்து ஏறுவோம். வா மகனே வருவாய் என்று அழைத்திடுவார், பரிசளிப்பார். வா மகளே வருவாய் என்று அழைத்திடுவார், வான் பரிசளிப்பார். இந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ? இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ? அந்த நேரம் அவனறிந்த பரம ரகசியம், அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம்.